ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லைட் ஃபிட் ஈவெண்ட்டு 7ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஈவெண்ட்டோட ஃப்ரீ ரிவார்டு, வரப்போகிற ரேர் பண்டல், எலிட் பாஸ் ரிட்டர்னு, ஹிப்ஹாப் பண்டல் நம்மளுக்கு வரப்போகுது. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்துருக்கிற நியூ ஃபேட்டன் வீல் லைட் ஃபிட் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குற அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்மளோட ஸ்டோரி கேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நியூ ஃபேட்டன் வீல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு பண்டல் ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு கார் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, லூட் பாக்ஸ், பேக் பேக், இந்த 3-4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. 4 தான் பெஸ்ட்டு, மற்றபடி எல்லாமே நார்மலான கன் பாக்ஸ். அதுவும் நம்மளுக்கு லெஜெண்டரி கன் பாக்ஸ் கொடுக்கல, நார்மலான தீம் கன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த காஸ்ட்யூம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அதோட ஃபேஸ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஷர்ட்டெல்லாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பண்டல் வந்து ஒரு 50% நல்லா இருக்குது, மற்றபடி 50% ஃப்ரீயாக கொடுத்து வாங்குற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு பண்டல் ஒருத்தே கிடையாது. சரி, ஓகே, இப்போ நம்ம லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதை பாப்கார்ன் தேட்டரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த லூட் பாக்ஸ் வேறு லெவல், சூப்பராக ஓபியாக இருக்குது. நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் 9 டைமண்டில் பை பண்ணுற மாதிரி, 2 பொருளை ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 3 ஸ்பின்னு தான் ட்ரை பண்ண போகிறோம். அதில் கிடைச்சா ஓகே, இல்லைனா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா லாஸ்ட் ஸ்பின்ல மட்டும் தான் கிடைக்கும். அதனால 3 ஸ்பின் உங்களுக்கு முடிச்சது, 3 ஸ்பின் அதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. ப்ரோ என்கிட்ட டைமண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணினீங்கன்னா சத்தியமா சொல்றேன், வேஸ்ட் தான். நீங்க லாஸ்ட் ஸ்பின்ல கிடைக்கும் 1200 டைமண்ட் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். வாங்குற அளவுக்கு அந்த பண்டல் ஒருத்து கிடையாது, அதனால புரிஞ்சுக்கிட்டுங்க. சரி, ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னு ட்ரை பண்ணிட்டேன், 4th ஸ்பின்னு ட்ரை பண்ண போறேன். இதுலயும் நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி வவுச்சர் தான் கிடைக்கும் தவிர, மற்றபடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு லூட் பாக்ஸ், பண்டல் இந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது. இந்த ட்ரிப்பு நம்மளுக்கு முக்கியமான ஐட்டம் தான் கொடுப்பாங்க. அதனால நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணிக்கிட்டுங்க. இந்த ஈவெண்ட்டில் பை பண்ணுறதுக்கு 3 ஸ்பின்னு உங்களால் முடிஞ்சது, அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பண்டல் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்தது 99 டைமண்ட்டு, 199, லாஸ்ட்டு 499 டைமண்ட்டு, 1200 டைமண்ட்டு மொத்தமாக இருந்துச்சுன்னா பண்டல் எடுத்துக்கிடலாம். ப்ரோ எனக்கு பண்டல் அந்தளவுக்கு சிறப்பாக தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்பின் பண்ண கூட தேவையில்லை. லைட் ஃபிட் ஈவெண்ட்டு நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஃப்ரீயாக கொடுக்குற கன் ஸ்கின் அப்டேட் ஆயிருக்கு. டபுள் பேரல், அது போக M1887, நிறைய கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது போக ஷார்ட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு, எல்லா கன் ஸ்கின்மே ப்ளூ கலர், பிளாக், 2 கலரை கலந்த மாதிரி தீம் கன் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு அப்கமிங்கில் வரப்போகிற ஃப்ரீ ரிவார்டில் கிளைம் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இந்த ஐட்டம் எல்லாமே நியூவாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன பவர் அப்படி கேட்டிங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், அதுதான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. வேறு எந்த பவருமே கிடையாது, சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். சூப்பரான கன் ஸ்கின் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 40 கன் ஸ்கின் கிட்ட கொடுத்துருக்காங்க. 40மே தீம் கன் ஸ்கின் தான். சம ஒருத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிடுங்க. ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த லைட் ஃபிட் ஈவெண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஈவெண்ட்டில் ரொம்ப ரேரான ஐட்டம், சில ஐட்டங்கள் வந்திருக்கு. அதோட மெயின் அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு நிறைய கன் ஸ்கின், நிறைய ஃப்ரீ பண்டல், ஓல்டு எலிட் பாஸ், ஹிப்ஹாப் பண்டல் எல்லாமே ரிட்டர்னில் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஈவெண்ட்டு 7ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. இப்போ அதோட பேனர் எல்லாமே வந்திருக்கு. அது பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்குள்ள டைமண்டு, கோல்டு எல்லாமே இருக்குது. இந்த ஈவெண்ட்டும் நம்மளுக்கு வரப்போகுது. இதே வந்து டெய்லி லாகின் ரிவார்டு, இந்த மாதிரி ரிவார்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக நம்மளுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். வேறு லெவல் ஓபியாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்மளுக்கு கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கான அப்டேட் வந்துருந்து, லைட் ஃபிட் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் அப்படி என்ன தான் கொடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பேனரை பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு பண்டல், ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 அப்படிங்கிறது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இன்னும் 2-3 நாள் பொறுத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேனர் எல்லாம் வந்துருச்சு, என்ன ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இதில் நம்மளுக்கு என்னென்ன ஐட்டம் வரப்போகுது அப்படிங்கிற பேனர் வந்திருக்கு. அதோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. லைட் ஃபிட் ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக MP40 கன் பாக்ஸ், நம்மளுக்கு லெஜெண்டரி கன் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஈஸியாக கிளைம் பண்ணி எடுக்கிறது தான், டாஸ்க் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கிடுங்க. லைட் ஃபிட் ஈவெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பேனர் இந்த பேனர் தான். இது ஃபுல் பேனர் பார்க்கலாம். அதில் என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டரி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரேரான பண்டல், நியூ பண்டல் எல்லாமே தரமாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்சோ கோல்டு ஆப் இருக்குது. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டுங்க. டவுன்லோட் பண்ண உடனே நீங்கள் ஒரே ஒரு கேம் மட்டும் விளாண்டாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. லூடு, ஃபுட்பால், கிரிக்கெட்டு, அதில் நிறைய 150க்கு மேற்பட்ட கேம் கொடுத்துருப்பாங்க. 1 கேம் ப்ளே பண்ணாலே போதும், ஃப்ரீயாக ரீடீம் கோடு, ஃப்ரீயாக 500 டைமண்ட்ஸ்லேருந்து 1500 டைமண்ட் வரை கிளைம் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட ஃப்ரீயாக நிறைய டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் ட்ரை பண்ணிக்கிடுங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு குளோபல் நியூவா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த குளோபல் நம்ம
லெவலுக்கு நியூ ஃபேடன் வீலர் வரப்போகுது. இதோட குளோபல் வேற லெவல், சூப்பரான குளோபல் ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குளோபல் மறுபடியும் நம்மளுக்கு லான்ச் பண்ண போறாங்க. குளோபல் ஸ்கின் பயங்கரமான எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லைட் ஃபிட் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் வரப்போற 7ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. அதோட பேனர் நம்மளுக்கு லீக் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.